பிளாஸ்டிக் கழிவுகளை கடலில் இருந்து வெளியேற்ற இந்தியா 100 கடற்படை கப்பல்களை பயன்படுத்தி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த பொறுப்புகளை ஏற்படுத்தவும் வகை செய்யும் ஒரே சமுத்திரம் உச்சிமாநாடு பிரான்சின் பிரஸ் நகரில் நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, கடலில் கலக்கும் கழிவுகளை அகற்ற உலகளவில் பிரான்ஸ் அரசு எடுத்துள்ள முயற்சிக்கு பாராட்டு தெரிவித்தார். பிளாஸ்டிக் பயன்பாட்டை முற்றிலும் தடுத்து நிறுத்த இந்தியா வேகமாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பிளாஸ்டிக் பயன்பாட்டை தடுத்து நிறுத்த இந்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும், இது தொடர்பாக நாடு முழுவதும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் 3 லட்சம் இளைஞர்கள் நாடு முழுவதும் வேகமாக செயல்பட்டு 13 டன் பிளாஸ்டிக் கழிவுகளை கடலிலிருந்து வெளியேற்றியதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். உலக வங்கி, ஐநா சபை மற்றும் பிரான்ஸ் அரசின் ஒத்துழைப்போடு நடத்தப்படும் இந்த மாநாட்டின் பிரதான நோக்கம் நீடித்த கடல் சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குவது, ஆரோக்கியமான கடல்சார் வளங்களை பாதுகாப்பது போன்றவையாகும். இந்த மாநாட்டில் ஜெர்மனி, இங்கிலாந்து, தென்கொரியா, ஜப்பான், கனடா உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றுள்ளனா்.